அது ஒரு தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பீரி வச்சுருக்காங்க, கெட்டுப்போன சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும் வச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் யோசனையே பண்ண வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் கடைக்காரர்கிட்ட காமிச்சிடுங்க. இருக்கக்கூடிய மக்கள் கையில் எல்லாத்துக்கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால உடனே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கலாம். டைரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களோட உணவு பாதுகாப்பு துறைக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த நம்பர் 9444-4-2-3-2-2, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஷவர்மா, இந்த சிக்கன் 65, இதெல்லாம் வந்து விஷம் உணவெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல உணவு தான். இப்போ அது வந்து முறையோடு நம்ம வந்து அது வந்து குக் செஞ்சோம்னா, அதாவது சமையல் செய்தோம்னா, அது வந்து அருமையான உணவு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஷவர்மா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷவர்மா சாப்பிட்டு நம்ம கேரளாவில் ஒரு பொண்ணு இருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா உடனடியாக நம்ம வந்து சென்னை மாவட்டத்தில் நான் உடனடியாக ரைடில் இறங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது கலப்படங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி, இந்த உணவு விஷமான உணவு தானா அப்படின்னு பரிசோதனைக்காக இறங்கினோம். அப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆயிரக்கணக்கான கடைகளை வந்து நான் வந்து ரைட் பண்ணேன். அப்படி ரைட் பண்ணுறச்சே பார்த்தோம்னா ஒரு சில கடையில் வந்து கெட்டுப்போன சிக்கன்கள் இருந்தது. அந்த மாதிரி சிக்கன்களை உடனடியாக நாங்கள் வந்து கைப்பற்றி அழிச்சிட்டோம். ஸோ உணவு வந்து அந்த ஒரு ஷவர்மானா எப்படி அந்த கடைக்காரருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஷவர்மானா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருந்தால் தான் அந்த உணவை வந்து தயாரிக்கணும். அப்படி பேசிக் நாலேஜே இல்லாமல் அந்த உணவு தயாரிக்கிறதுக்கப்போ தயாரித்தாங்கன்னா தான் அந்த உணவு வந்து விஷமாக மாறிடுது. ஸோ அதனால தான் அந்த பெண்ணை வந்து கெட்டுப்போன சிக்கன், அதில் வந்து பார்த்திங்கன்னா சால்மலா அப்படின்ற ஒரு பாக்டீரியானால தான் அந்த பொண்ணை இறந்துருக்கிறாங்க. அதனால் அது நார்மலாக எப்படி வரும்னா, இப்போ நார்மலாக இந்த சிக்கன் எல்லாம் பார்த்தோம்னா காலையிலே கட் பண்ணிவிடுவாங்க. காலையிலே கட் பண்ணிவிட்டு நைட்டில் தான் அவங்களுக்கு வியாபாரமே ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கடையில் வந்து ஆஃப்டர் 5 o'clock மேலே தான் வந்து வேகமாக போகும். ஸோ டூரிங் த டைம் வந்து அது ப்ராசஸில் வந்து வச்சுருப்பாங்க, இந்த மசாலா எல்லாம் போட்டு வச்சு ஊற வச்சுட்ருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அது வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாமல் நம்ம என்ன சாலையோர கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஹைஜீனிக்காகவே இருக்காது, அப்படியே இந்த குப்பையெல்லாம் வந்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் நார்மலாக ஆஃப்டர் 3 hours ஒரு 4 hours அப்புறமே அப்படியே மெதுவாக அந்த பாக்டீரியாஸ் க்ரோ ஆரம்பிச்சிடும் இந்த சிக்கன் மேலே. ஏன்னா இட் இஸ் நாட் ஃப்ரீசரில் இல்லை, வெளியே தான் இருக்குது, குரோ ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிறப்போ இவங்க வந்து நார்மலாக எல்லா சிக்கன்லேயுமே ஹைரிஸ்க் கேட்டகரி, இந்த மீட்டு ஃபிஷ்ஷு இது சிக்கன் எல்லாம் ஹைரிஸ்க் கேட்டகரி. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னா லோ கேட்டகரி. ஏன்னா ஹைரிஸ்க்னால் உடனடியாக இந்த பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸோ பறக்க ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக இந்த சவர்மான்ற இது எடுத்தோம்னா நார்மலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நெருப்புக்கும் சிக்கனுக்கும் காண்டாக்ட் டைம் மினிமம் நாங்கள் வந்து 2 minutes கேட்போம். அப்போ தான் அந்த வந்து இந்த நெருப்பு இந்த ஃப்ளேம் போய் அந்த சிக்கனில் பட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய நல்லா அந்த சிக்கன் வேந்துடும். வேகிறப்பவே இந்த இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் ஏதாவது அது மேலே வளர்ந்துருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து இறந்துடும். ஸோ அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, 5 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, எல்லாருமே ஷவர்மா பண்ணுறப்போ இப்போ இவ்வளோ பெருசு இருக்கும் ஷவர்மான்னா. இப்போ நம்ம கட் பண்ணுறச்சே கட் பண்ணிக்கிட்டே வருவோம், கட் பண்ணிக்கிட்டே வரப்போ உள்ளுக்கிற கறி வேகாது, அந்த காண்டாக்ட் டைமும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா தான் நமக்கு வந்து ஃபுட்டில் வரும். ஸோ அந்த பாக்டீரியா எடுக்கிறப்ப தான் அது வந்து விஷத்தன்மையாக மாறுது. ஸோ அவங்க கடைக்காரங்களுக்கு வந்து அந்த ஷவர்மா தயாரிக்கிறதுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும், அந்த சிக்கனை எப்படி பாதுகாப்பு வைக்கணும்னு தெரியணும், அந்த குக் பண்ணுற விதமும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எந்த உணவாக இருந்தாலுமே பாதுகாப்பாக நம்ம கொண்டு வந்துடலாம், இல்லைன்னா அது விஷமாக தான் மாறும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்ற மாதிரியே, ஸோ இந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துரித உணவுகளாக சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு கேடு விளைவிக்கும், இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தானா? அஜினோமோட்டோன்றது நம்மளோட உணவுலேயே இல்லைப்பா, அது வந்து ஆக்சுவலாக வந்து சைனா சால்ட்டுன்னுவாங்க, அது வந்து சைனாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சுவையை ஒட்டி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது, அது இல்லாமல் இப்போ வந்து இல்லாத அவங்களோட ஃபுட்டில் போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது நீங்கள் அஜினோமோட்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு நீங்கள் சாப்பிட்டுடுங்க, பிரியாணியிலலாம் போடுவாங்க, நீங்களாம் பார்த்தோம்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுறச்சே பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவோம், வயிற்றில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த அஜினோமோட்டோ செஞ்ச பிரியாணி நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே வேக்கும், கப்பா கப்பன்னு அப்படியே வேக்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி தாகம் நிறையா எடுக்கும், தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறமேட்டு பார்த்தோம்னா சில டைமில் நிறையா தூக்கம் வரும். இது வந்து இனிஷியலாக வயிற்று வலி வரும், வயிற்று வலி தான் மெயினாக வரும், சில டைம் வாமிட்டு டயரியா போகும். ஸோ அப்படி போகிறப்ப இந்த அஜினோமோட்டோவை கண்டினியூஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், இட் வில் நர்வஸ் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சோம், நர்வ் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். பார்த்திங்கன்னா கையெல்லாம்
கொஞ்சம் நாளத்துக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கண் பார்வைகளில் வந்து குறைபாடுகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த அஜினோமோட்டோனால வருது. அதனால் நாங்கள் வந்து அந்த அஜினோமோட்டோ வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட்டே பண்ணுறது கிடையாது எஃப்எஸ்ஐ ஃபுட்டில். அதுவும் நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் வந்து அது தேவையில்லாத ஒரு உணவு தான் எங்களை பொறுத்த வரையிலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள்லாம் கலப்படம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபுட்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தால் காய்கறிகள்லாம் எடுத்தால் அதில் கூட கலப்படம்லாம் இருக்குது இல்லையா சார்? ஸோ காய்கறிகள்லாம் என்ன மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அதை விற்பனை பண்ணுறதுக்கு என்னென்ன வழிலாம் பண்ணுறாங்க சார்? இப்போ காய்கறிகள்லேயும் வந்து நிறைய கலப்படங்கள் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பச்சைப்பட்டாணின்னு நாங்கள் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோ பச்சைப்பட்டாணி மட்டும் பிடிச்சேன். அந்த பிடிக்கிறப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேலசைட் க்ரீன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும், அந்த கெமிக்கல் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கெமிக்கல் வந்து டை ஃபேக்டரிக்காக இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டை, அதை என்ன பண்ணுறாங்க இது மேலே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறச்சு என்ன ஆகுன்னா அந்த பட்டாணி வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி காலையில் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் ஒரு பட்டாணி உரித்து வச்சோம்னா வித்தின் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே இட் வில் ஸ்டார்ட் ஸ்ட்ரிங்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், 3-4 நாளுக்கு அப்படியே இருக்கும். அது இந்த பாக்கெட்லலாம் போட்டு வைக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா க்ரீனாக இருக்கும், டீப் க்ரீனாக இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும், அப்போ தான் பறித்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாரி அந்த க்ரீன் கலரை கூட என்ன பண்ணுவாங்க, வெண்டைக்காயையும் யூஸ் பண்ணுவாங்க. வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தோம்னா நல்லா ஷைனியாக இருக்கும், காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நேர்மலாக அந்த காய்களை மட்டும் இந்த நுனி மட்டும் உடச்சி உடச்சி பார்ப்பாங்க, ஓ நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கடைக்காரன் என்ன சொல்லுவான், இது ஹைப்ரிட் வெண்டைக்காய் இது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம ஹைப்ரிட் இருக்கிறனால நமக்கு தேவையே இல்லை. நமக்கு வேணுங்கிறது வந்து இந்த கெமிக்கல் இல்லாத வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் சில டெஸ்ட்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணலான்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது முள்ளங்கி இல்லைலாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும், ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளை முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி இருக்கும், அந்த சிகப்பு முள்ளங்கிலையும் அந்த கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வெள்ளை முள்ளங்கி மேலேயே இந்த கலர் வந்து அதில் ஊற வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஜஸ்ட் அப்படியே நம்ம தேய்ச்சி பார்த்தாவே போதும். கையில் வந்து எந்த சாயம் விட்டுச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து யோசனையே பண்ண வேண்டாம், நீங்கள் அதை அந்த காய்கறிகளை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா உடனே அந்த கடை மேலங்களுக்கு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த கடையே வந்து நாங்கள் வந்து அழகாக பூட்டி எடுத்துட்டு வந்துடுவோம், அந்த காய்கறிகள்லாம் மக்கள் கைக்கு போகாமல் நாங்கள் வந்து தடுத்துடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு இல்லையா, இந்த கேன் வாட்டர் அப்படின்றது, இது வாங்குறதுலாம் வந்து சுகாதாரமற்ற தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்டாக இந்த கேன்கள்லாம் வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயம் சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லு. ஆமாம், இப்போ வந்து நம்மளோட தாத்தா காலமோ அப்பா காலத்துலலாம் பார்த்தோம்னா டைரெக்டாகவே தண்ணி வந்து பார்த்தோம்னா குடித்தாங்க. தண்ணி இப்போ வாட்டர்லாம் பைப்பில் வரும், டைரெக்டாக குடிப்போம். அப்போல்லாம் வந்து இந்த இதெல்லாம் சீர்கேடு இல்லாமல் இருந்தது, கெட்டுப்போன தண்ணி இல்லாமல். ஆனால் இப்போ வந்து மக்கள் நம்ம சென்னை பொறுத்தவரையில் டென்ஸ் பாப்புலேஷன் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் தண்ணி நீட் நிறையாக ஆக இந்த மாதிரி இப்போ கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. தண்ணி பாட்டிலில் கொடுக்கறது, பேக்கெட்ஸில் கொடுக்கறது, அந்த மாதிரி இதில் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வர்றப்போ சில கம்பெனிகள் அந்த மாதிரி கம்பெனி உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னோமாவே எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் அவங்க வரணும், அவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் இருக்கணும், அந்த கம்பெனி எங்கே தண்ணி எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்க. அதுக்கு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து அவங்க பர்மிஷன் எடுத்துக்கணும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் எடுக்கணும். பிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது, அந்த பிஸ் முத்திரை அந்த பாட்டிலில் இருக்கணும், ஐஎஸ்ஐ முத்திரை வேணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அந்த என்றைக்கு அந்த பேக் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் கூட இல்லைன்றது கூட நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெயினாக வந்து என்றைக்கு அந்த பாட்டிலில் வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த பாட்டில் தண்ணி யூஸ் பண்ணணுன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம மக்களுக்கு தெரியறதில்ல, கடையிலேருந்து கொடுத்தோன்னா உடனே திறந்து கடைக்காரன்னு குடிச்சிடும், அதுதான் நம்ம தவறு பண்ணுறோம். ஸோ அப்படி இப்போ வந்து சில டைம்லலாம் தண்ணி நிறைய வச்சுருக்க கேன்கெல்லாம் சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் என்ன பண்ணுவோம், வெளியே வச்சுருப்பாங்க. அப்படி வெளியே வச்சுருக்கிறப்போ அந்த சன்ரைஸ் படும், சன்ரைஸ் பட்டுச்சு வச்சுங்களேன் உள்ளுக்கார என்ன ஆகுனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு நமக்கு கண்ணுக்கு தெரியாது,
சிறு பாட்டிலோட சைடில் அப்படியே மெல்ல இருக்கும். அப்போது நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா நல்லாவே ஃபங்கஸ் தெரியும். அடியிலலாம் பார்த்தோம்னா க்ரீனிஷாகவே ஆகிடும். பாட்டில் பெரிய பெரிய கேன்ஸ்லாம் பார்த்தோம்னா நல்லா தெரியும். சின்ன பாட்டிலெலாம் நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி கடைகளில் வந்து தண்ணியோ கூல்ட்ரிங்க்ஸோ வாங்கி குடிக்க வேணாம். இன்கேஸ் நான் இதே வந்து கூல்ட்ரிங்க்ஸுங்க சொல்வேன், கூல்ட்ரிங்க்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ப்ராசஸ் தான் வரும். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கலப்படம் நடக்கிற விஷயங்கள்லாம் மக்கள் எப்படி தவிர்க்கலாம், இல்லை அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்தால் கூட அதை எப்படி அந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லலாம் சார். இப்போ நீங்கள் நான் சொன்ன மேற்கொண்டு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருது, ஒரு தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பீரி வச்சுருக்காங்க, கெட்டுப்போன சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும் வச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் யோசனையே பண்ண வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் கடைக்காரர்கிட்ட காமிச்சிடுங்க, காமிச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட இருக்கக்கூடிய மக்கள் கையில் எல்லாத்து கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால உடனே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கலாம். டைரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எங்களோட உணவு பாதுகாப்பு துறைக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த நம்பர் 9444-2322. அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒன்று அதில் வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்பலாம், நீங்கள் வாய்ஸ் கூட பண்ணலாம், இல்லைன்னு டைப் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். எப்படி உண்மையாலும் பண்ணாலும் சரி அதை வந்து உங்கள் பதிவு பண்ணிவிட்டு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, ஒரு கடையில் போய் சாப்பிட்றீங்க, ஒரு பிரியாணி சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கலாம், அவங்க ஒழுங்காக பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் அங்கேயே உட்காந்து ஃபோட்டோ எடுத்து எங்களோட நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துடும். அதாவது அந்த சீரியல் நம்பர் மாதிரி, இப்போ எத்தனை நம்பர் அந்த நம்பரில் உங்கள் புகார் வந்து நாங்கள் பதிவு செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு சார்ந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கடையில் சாப்பிட்றீங்க, அந்த கடை புகார் என்னோடய ஏரியாவுக்குள்ளே வந்ததுன்னா எனக்கு வந்துடும். இதே வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் சேலத்துலேயும் சாப்பிட்லாம், கன்னியாகுமரியிலையும் போய் சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்லாம் அந்த மாவட்டத்துக்கு உண்டான போகிறோம். வித்தின் 72 hours பார்த்தோம்னா அந்த கடை மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எப்படின்னு சொல்ல நாங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, அது மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன ஏதாவது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், பனிஷ்மெண்ட் ஏதாவது போட்டிருக்குமா அப்படின்றத டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு உடனே நான் தெரிவிச்சிருவோம்.